फ्रेंड्स वेलकम टू उमास कुकरी இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான டின்னர் ரெசிபி தோசை உப்புமா இது கொஞ்சம் லெந்தியான process அதனால மதியமே நீங்க அரிசியை ஊற வச்சிட்டீங்கனா ஈவினிங் செய்யிறதுக்கு உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் இட்லி அரிசி 200 கிராம் பச்சை அரிசி 100 கிராம் துவரம் பருப்பு 100 கிராம் தேங்காய் முக்கால் கப் நான் எடுத்துர்க்கேன் நீங்க விருப்பப்பட்டா 1 கப் சேர்த்துக்கலாம் கடுகு 1 ஸ்பூன் ஜீரகம் 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு 2 ஸ்பூன் பச்சை மிளகாய் பெருசா இருக்குிறதுனால 2 சின்னதா இருந்தா 3 மோர் மிளகாய் 4 உப்பு தேவையான அளவு எலுமிச்சம்பழம் 1 கறிவேப்பிலை தேவையான அளவு முதல்ல இட்லி அரிசியையும் பச்சை அரிசியையும் ஒண்ணா சேர்த்து நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற விட்டுடுங்க ஊற வச்ச இந்த அரிசியை மிக்ஸி ஜாருக்கு மாத்தி கொஞ்சமா தண்ணி விட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க மிக்ஸில நம்ம அரைக்கும் போதே நிறைய தண்ணி சேர்த்துட்டா அரிசி அரைபடாது அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சுக்கோங்க அரைச்ச இந்த மாவை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இந்த தோசை மாவு ரவா தோசை பேட்டர் போல தண்ணியா இருக்கணும் ஒரு சின்ன பவுல்ல அரைச்ச பேட்டர் 2 ஸ்பூன் விட்டு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேம்லயே வச்சி கலந்து விட்டுக்கோங்க இப்படியே இத கலந்து விட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல கஞ்சி பதத்துக்கு வரும் இந்த ஸ்டேஜ்ல இத பேட்டரோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த செமி சாலிடான கஞ்சிய இந்த பேட்டரோட சேக்காம விட்டுட்டா தோசை ஊத்தும்போது தோசை ட்ரையா போய்டும் இதோட கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தவா நல்லா காஞ்சதும் இந்த பேட்டரை ரவா தோசை போல ஊத்தி 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 நிமிஷம் வேக விட்டு திருப்பி போட்டு இன்னொரு நிமிஷம் கழிச்சி எடுத்துக்கோங்க இதே போல எல்லா தோசையையும் சுட்டி எடுத்து தனியா வச்சுக்கோங்க இந்த தோசைக்கு 1/2 ஸ்பூன் எண்ணெயே போதும் நிறைய எண்ணெய் சேர்க்க வேண்டாம் இந்த தோசையை ரொம்ப கிறிஸ்பியாவும் இல்லாம ரொம்ப சாஃப்ட்டாவும் இல்லாம மீடியமா சுட்டி எடுத்துக்கோங்க ஒரு பவுல்ல 100 கிராம் தோரம் பருப்பை சேர்த்து நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து பாயில் பண்ணிக்கோங்க இந்த பருப்பு அரை பதத்துக்கு வெந்திருந்தா போதும் ஃபுல்லா வெந்திருச்சுனா நம்ம தாளிக்கும் போது பருப்பு குழைஞ்சி போய்டும் இந்த பருப்பு ஆஃப் பாயில் ஆனதும் இத தனியா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே ஊத்தி வச்சிருக்கிற தோசைகளை சின்ன சின்ன துண்டா செய்து வச்சுக்கோங்க இந்த உப்புமா தாளிக்கிறதுக்கு ஒரு பேன்ல 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் ஜீரகம் 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் மோர் மிளகாய் கறிவேப்பிலை பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க மோர் மிளகாய் இல்லாத பட்சத்துல பச்சை மிளகாய அதிகப்படுத்திக்கோங்க இது ஓரளவு ஃப்ரை ஆனதும் நம்ம வேக வச்சி வச்சிருக்கிற பருப்பை இதோட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க பருப்பை ரொம்ப நேரம் கலந்து விட்டுறாதீங்க பருப்பு மசிஞ்சி போயிடும் இதோட நம்ம சின்ன சின்ன பீசா செஞ்சு வச்சிருக்கிற தோசையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தோசையும் பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோட தேவையான அளவு உப்பு 1/4 கப் தேங்காய் இத சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் 1/4 கப் நான் எடுத்துர்க்கேன் நீங்க விருப்பப்பட்டா 1 கப் சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு
ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிக்கோங்க. இதுக்கு சைட் டிஷா மாங்காய் கொஜ்ஜு மாங்காய் ஊறுகாயும் நல்லா இருக்கும். இந்த வித்தியாசமான தோசை உப்புமாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.